நண்பர்களே வணக்கம். தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேண்டுகோள் கொடுத்துட்டு குறிப்பிட்ட நேரத்தில் என்னை சந்திக்கிறதுக்கு வந்தார். அப்புறம் அவர் தன்னோட கேள்வியெல்லாம் அப்படியே கேட்க ஆரம்பித்தார். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே கேள்வியை நான் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் திருவண்ணாமலையில் நம்ம சந்தித்தப்போ கூட கேட்டேன். அதுக்கு நீங்கள் அப்போ சரியான பதிலை சொல்லலை. நான் வந்து கல்லூரியில் படிக்கிற காலத்திலேயே ஆன்மீக நூல் நிறையத்தை படிப்பேன். உலகத்தை ஏதோ ஒரு சக்தி இயக்குதுன்னு நம்ம அதை கருவியாக இருந்து செயல்படுறோன்னு எனக்கு ஒரு விளக்கம் அந்த சமயத்தில் வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு வித்தியாசமான அனுபவம்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிது. அடிக்கடி ஒரு விதமான பரவச நிலை கூட ஏற்பட ஆரம்பிச்சிது. வாழ்க்கையை சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிற வல்லமை கூட எனக்கு வந்துடுச்சு. இப்போ ஒருத்தரை பார்த்து அவர் ஞானிதானா இல்லையான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி அவரோட கேள்வியெல்லாம் அமைஞ்சிருந்தது நம்ம பகவதையாட்ட. அதுக்கு வந்து நான் வந்து என்ன மாதிரி பதில் சொன்னேன்னா, இப்போ ஒவ்வொருத்தரோட உடலை சுற்றியும் ஆறானு ஒரு ஒளிவட்டம் காணப்படுறதா யோக சாஸ்திரம்லாம் கூட சொல்லுது. அந்த ஒளிவட்டத்தை கண்டறிய ஆற்றல் கூட சில பேர்த்துக்கு ஏற்படுது. ஆனால் அந்த ஒளி வட்டத்துக்கும் ஞானத்துக்கும் சத்தியமாக கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. அது யோக சாதனை சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் தன்னோட அக அனுபவத்தோட முரண்பாடு கொண்டுள்ளாரா இல்லாட்டி முரண்பாடு இல்லாமல் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் ஞானியோட அடையாளமாக இருக்குது. ஞானி ஒருத்தர் தான் தன்னை மனப்பூர்வமாக ஏற்றுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரா இல்லையாங்கிறத அவரோட கொஞ்சம் பேசி பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே முரண்படாமல் இருந்தீங்கனாக்க நீங்கள் கூட ஞானி தான். இப்படி ஒரு பொதுப்படையான பதிலை சொன்னது அவருக்கு வந்து இன்னும் போதிய திருப்தியை தரல. அதாவது நான் வந்து அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவர்கிட்ட நேரடியாக சொல்லணுங்கிறது அவர் எதிர்பார்த்தார் போல். நானும் அதை ஒன்று நிராகரிக்கலை. அவர்கிட்ட சொல்கிறேன், இப்போ நீங்கள் தெளிஞ்சிட்டதா உங்களுக்கு தோணால் நீங்கள் வந்து அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் பெரும்பாலும் எல்லாம் ஜேகேவோட கருத்துக்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்காங்க. அவங்க யாரும் என்னோடய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. ஜேகே வந்து நான் அப்படிங்கிறத இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது வந்து அவரோட ஈகோவாக அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த அகம் புறம்னு பிரித்து விளக்கம் கொடுக்குறீங்க. இது உங்களோட ஈகோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சு விட்டார். அதுக்கப்புறமா அவர் விடைபெற்று அப்படி போயிட்டார். அப்படி அவர் விடைபெற்று போனாலும் அவரோட உண்மையான பிரச்சனை எதிர்பார்ப்பு என்னங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் புரியே தான் இல்லை. மறுநாள் தான் அவரோட பிரச்சனை என்னங்கிறது எனக்கே கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. அவரும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. அவர் ஒரு கணினி பொறியாளர். அவர் வெளிநாட்டில் பணியாற்றிட்டு வந்தவர். பல அனுபவங்களையும் பெற்றவர் தான். அதனால் அவரோட பிரச்சனையை நம்ம வந்து ஏனோ தானோன்னு நம்ம டீல் பண்ணக்கூடாது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நம்ம வந்து குருவுக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட நூலை படித்தவங்க, நம்மளோட கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம முகாமுக்கு வந்தவங்க எல்லாருமே தங்களோட பிரச்சனை எல்லாத்துலேருந்துமே அப்படியே விடுபட்டு போயிடுறாங்க. அவங்களோட பிரச்சனை வந்து அவங்கள முன்ன மாதிரி பாதிக்கிறது கூட கிடையாது. அதனால் அவங்க எல்லாருமே ஞானம் பெற்றுட்டாங்கங்கிறத உண்மையாக இருக்குது. இப்படி ஞானம் பெற்ற நிலைமையில தான் அவங்களால இந்த மாதிரி தங்களோட பிரச்சனையிலேருந்து கூட விடுபட முடியும். இருந்தாலும் கூட ரொம்ப பேர் தங்கள் ஞானம் அடைஞ்சிட்டதை உறுதிப்படுத்திக்காமல் இருந்துட்டுருக்காங்க. என்னவோ ஞானம் அடைஞ்சிட்டோம்னா எதிர்மறையான உணர்ச்சியே ஏற்படாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து இங்கே எல்லாத்தோட மனசுலேயும் ரொம்ப ஆழமாக வேரூன்று போயிடுச்சு. அதனால தான் அவங்களால அவங்க பிரச்சனையிலையும் உணர்ச்சியிலிருந்தும் பிரச்சனையான உணர்ச்சியிலிருந்துனா ரொம்ப சுலபமாக விடுபட முடிகிறத கூட அவங்க ரொம்ப பெருசாக அதை எடுத்துக்க முடியல. சில பேர் இன்னும் என்கிட்ட என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ எதுவும் செய்யாமல் சும்மா இருக்கிறப்ப எங்களை மாதிரியே உங்களுக்கும் ஏதாவது சிந்தனையெல்லாம் வருமானு சொல்லி கூட கேட்குறாங்க. இது எதை காட்டுதுன்னா, அவங்க எல்லாருமே என்னவோ ஞானம் அடைந்தவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வினோதமான நிலைக்கு போயிடுறதா எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யோக சாதனை மூலம்
சிந்தனையே எழும்பாமல் மனசை கூட கட்டி போட்டுடலாம். ஆனால் அதுக்கும் இந்த ஞானத்துக்கும் விடுதலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைங்கன்றும் இல்லை, சம்பந்தா சம்பந்தமே இல்லை. இது மாதிரி தான் இந்த ஞானிக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட ரொம்ப பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க, அறிஞ்சிக்காமல் இருக்காங்க. என்னோடய ஆரம்ப கால தேடுதல்றப்ப இந்த ராமகிருஷ்ணனோட வாழ்க்கை, அவரோட உபதேசம், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அவர் கூட இந்த மாதிரி சொல்லுவார், ஒருத்தர் ஒரு மலர் மலர்ந்து போச்சுனாக்க தேனீக்களையும் வண்டுக்களையும் கூட்டிகிட்டு போய் மலரில் விடணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் தானாகவே அங்கே வரும். அது மாதிரி தான் ஒருத்தர் ஞானம் பெற்றுட்டாக்க சீடர்களை போய் அவங்க கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, பக்தர்களும் சீடர்களும் தானாகவே அவங்கள சுற்றி கூடிடுவாங்க, இப்படின்னு தான் அவரோட கூற்றெல்லாம் இருக்குது. நானும் கூட அப்படி தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லைங்கிறத அதுக்கப்புறமேட்டு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஞானத்தை அடையணும்னு சொல்லி நான் அரும்பாடுபட்டு அதை அடைஞ்சனோ, அதை அடைஞ்ச நிலைமையில் என்னை யாரும் ஒன்று கண்டுக்கிட்ட மாதிரியே கூட தெரியல. அட, தெரியாதவங்களோ கூட விட்டுப்படலாம். என்னோட நெருங்கி பழகின ஆன்மீக நண்பர்கள் கூட என்னை கண்டுக்கிறது இல்லை. இப்போ அற்புதங்களை எதுனாச்சும் செஞ்சு காட்டினா கூட கூட்டம் கூடிவிடும். ஆனால் அதுக்கும் இந்த ஞானத்துக்கும் சுத்தமாக தொடர்பு கிடையாதுங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இப்போ ராமகிருஷ்ணரை சுற்றி பக்தர்களெல்லாம் கூடுறாங்க, இதே மாதிரி புத்தர், ரமணர், ஜேகே இவங்கள சுற்றியும் கூட நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னை சுற்றி கூட ஒரு கூட்டம் உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்படி யார் யாரை சுற்றி கூட்டம் கூடுதோ அவங்க தான் ஞானியா? அவங்க தான் மலர்ந்து நல்லா மனம் வீசுகிறாங்களா? இதை பற்றி நாளைக்கு நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம். நன்றி, வணக்கம். நம்பளே வணக்கம். நேத்திக்கு வந்து பகவத்தையா அந்த ஞானிக்கும் குருவுக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மேற்கொண்டு தொடர்ந்து சொல்கிறாரு பாருங்கள். நான் வந்து என்னோடய குருநாதர்களில் ஒருத்தராக குறிப்பிட்ற தேனி சுவாமிகள் வந்து தன்னோட 16 வயசுலேயே ஞானம் பெற்றதை அவர் சொல்லுவார். நான் அவரை சந்திக்கிற காலத்தில் அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஒரு தடவை அவரை பார்க்குறதுக்கு அவரோட ஊருக்கு நான் போயிருந்தேன். அவரோட வீட்டை விசாரித்தோம்னா ஒருத்தருக்குமே அவரை பற்றி ஒன்றும் தெரியல. அவரை தெரிஞ்சவங்களுக்கு கூட அவர் ஒரு ஞானின்னு தெரிஞ்சுக்கல அவங்க. இப்போ பிரபல்யம் அடைஞ்சால் மட்டும்தான் ஒருத்தர் ஞானியாக இருக்க முடியுமா? இப்போ ஆனால் ஞானியாக இருக்கிறவங்க வந்து பிரபல்யம் அடைஞ்சிருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ குருன்னு சொல்கிறது மாஸ்டருங்கிறவங்க வந்து அவங்க போதனை செய்கிறவங்களாக இருப்பாங்க. போதனைகள் தான் ஒருத்தரை பிரபலப்படுத்துதே தவிர ஞானம் வந்து ஒருத்தரை பிரபலப்படுத்துறது இல்லை. இப்போ பிரபலமடைந்த ஞானியை பார்த்தோம்னா அவங்களோட போதனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப எல்லாத்தையுமே வசீகரிக்கிறதா கூட இருக்கும். நம்மளோட நெருங்கி பழகிற சில பேர் கூட இந்த மாதிரி கேட்டாங்க, ஐயா நான் வந்து உங்களை மாதிரி ஆறு தான் என்னோடய ஆசையாக இருக்குது, உங்களை மாதிரி நாங்கள் எப்போயா ஞானி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இவங்களுக்கு கூட ஞானிக்கும் குருவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்மளோட கருத்துக்கள்னால பயனடைஞ்ச ஒருத்தர் வங்கி ஏதியராக இருந்துகிட்ருக்காரு. முன்னாடியெல்லாம் அவர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப அமைதியாக தான் வேலை பார்த்துட்ருப்பார், ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது. சாயந்தரத்துக்கு மேலே அவர் எல்லா கணக்குலையும் முடித்து நேர் செய்யணும். ஆனால் அந்த நேர் செய்ய முடியாமல் ரொம்பவும் தவிச்சு போயிடுவார், தலையே வெடிச்சு போயிடும் போல இருக்கும். அவரோட நிலைமையை பார்த்து மற்றவங்களும் கூட எல்லாம் பரிதாபப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவரோட இது வந்து நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுனால ஒரு தெளிவு வந்து அவரை மாற்றிடுச்சு. இப்போ அவர் கணக்குகள்லாம் ரொம்ப எளிதாக கையாள ஆரம்பிச்சிட்டாரு. கணக்கில் எப்போ போல சிக்கல் வரத்தான் செய்யுது, இருந்தாலும் அவரோட அணுகுமுறை இந்த இடத்துல மாறி போச்சு. இப்போ வந்து அவரை அறிந்த பல பேரும் அவங்க அனுபவத்தில் இருக்கவங்கெல்லாம் அவரோட மாற்றத்தை பார்த்து அப்படியே ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சிடுறாங்க. அவரும் வந்து தான் அடைஞ்ச தெளிவை மற்றவங்களுக்கும் எவ்வளோ விலக்கி பார்க்குறாரு, ஆனால் ஒருத்தருக்கும் அது எட்டலை. அதனால் அவரும் தன்னோட போதனையை அப்படியே நிறுத்திவிட்டார். அவர் அடைஞ்ச தெளிவு ஞானம் வந்து உண்மையானது தான், அவருக்கு ஏற்பட்ட மாற்றம் கூட உண்மையானது தான். அவர் ஞானம் அடைஞ்சு விட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் குருவாகிற முயற்சியில் மட்டும் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ ஒரு கேள்வி வருது, ஒருத்தர் ஞானியாகிறது முக்கியமா இல்லாட்டி குருவாகிறது முக்கியமா? இப்போ ஞானியாகிறதுங்கிறது மனித வாழ்வோட இலக்காக இருக்குது. அவர் ஞானம் அடைஞ்சது மற்றவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் உயர்ந்த நிலை, அடைய வேண்டிய நிலைன்னு வச்சுக்கலாம். ஆனால் குருங்கிறது அப்படி கிடையாது.
அவர் வந்து பல பேர்த்துக்கும் தெரியும், அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும், அவரை தெய்வமாக கூட எல்லோரும் வழிபடலாம். இப்போ அதே கேள்வியை நம்ம திரும்ப கேட்டு பார்ப்போம். இப்போ ஞானி உயர்ந்தவரா இல்லாட்டி குரு உயர்ந்தவரா? இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விவரத்தையும் நம்ம இந்த இடத்துல பரிசீலனைக்கு வச்சுக்கணும். அதை பரிசீலனைக்கு நம்ம எடுத்துக்கிறப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அது என்னன்னாக்க, இப்போ ரொம்ப அழகாகவும் திறமையாகவும் எல்லோரும் விளங்கிக்கிற மாதிரியும் நல்லா சுவாரஸ்யமாக பேசி சில பேர் விளக்கம் கொடுத்துட்ருப்பாங்க, அது மூலம் நல்லா கூட்டத்தை கூட நல்லா சேர்த்துருப்பாங்க. இவங்க வந்து ஞானம் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி ஞானம் அடையாத எத்தனையோ பேர் ரொம்ப பிரபலமாக கூட இருக்காங்க, பிரபலம் அடைஞ்சிடுறாங்க. அப்படி பார்க்குறப்ப குருவாக இருப்பவங்களோடவும் ஞானி தான் உயர்ந்தவங்களாக இருக்காங்க, பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவங்களாக இருக்காங்க. ஒரு செய்தியை வந்து அடுத்தவங்களுக்கு நல்லா சுவாரஸ்யமாக எடுத்து கூறி விளங்க வைக்கிற திறமை வந்து சில பேர்த்துக்கு அவங்க இயல்பிலேயே இருந்திருக்குது. அது ஒன்றும் ஞானிகளுக்கு மட்டுமே இருக்கிற திறமை கிடையாது. அந்த மாதிரி திறமை அதிர்ஷ்டவசமாக சில ஞானிகளுக்கு அமைஞ்சிருது. அதனால தான் சில பேர் ஞானியாகவும் இருக்காங்க, குருவாகவும் இருக்காங்க. ஆனால் குருவாக இருந்தால் மட்டுமே ஒருத்தர் ஞானியாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இடத்துல தவறாக போயிடுது. குருவாக ஆகாத காரணத்தினால தான் ஞானி இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் யாருக்கும் வர தேவையே கிடையாது. ஞானியாக மட்டும் இருக்கிறவங்க தங்களோட மனசில் தோன்றதை அப்படியே வார்த்தைகளை கொட்டிடலாம். ஆனால் இந்த குருவாக செயல்படுறவங்க பாருங்கள், தங்களோட வார்த்தைகளை வந்து அப்படியே ஒழுங்குபடுத்தி தான் இந்த இடத்துல வெளியிட வேண்டியது கட்டாயமாக இருக்குது. இப்போ நம்ம நேற்று நம்ம சொன்னதை பார்த்தோம்னா, அந்த ஒரு நம்ம என்ன கூட பார்த்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா அன்பர், அவரோட வார்த்தை பிரயோகத்தை பார்த்தோன்னா உங்களுக்கே இப்போ புரியும். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ கூட ஜேகே வந்து நான் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இது அவரோட ஈகோவாக இருக்குது. நீங்களும் அகம் புறம்னு பிரித்து விளக்கம் கொடுக்குறது உங்களோட ஈகோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் மனசில் என்ன தோணுச்சோ அதை அப்படியே வார்த்தையாக வெளிப்படுத்தி விட்டார். ஈகோங்கிறத வந்து அவர் என்ன பொருளில் சொன்னார் நம்மளுக்கு தெரியல. இதை பற்றி அவர் விளக்கமும் சொல்லலை, நம்மளும் விளக்கம் கூட கேட்கல. மேலோட்டமாக பார்த்தோம்னா இந்த ஈகோ அப்படின்னு சொன்னால் அது என்னவோ அகங்காரம் எல்லாம் ஆணவங்கிற பொருளில் தான் எடுத்துக்கப்படுது. ஆனால் அது வந்து ஒரு குற்றச்சாட்டம் மாதிரி இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஞானிங்க வந்து எப்படி வேணாலும் பேசலாம், ஆனால் இந்த குருவாக இருக்கிறவங்க பாருங்கள் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் கைவிட்டுறணும். ஊக்கம் தர்ற சொற்களை தான் அவங்க பிரயோகப்படுத்தணும். இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா பயணம் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து பயணியாக இருந்துக்கிட்டும் பயணிக்கலாம், இல்லை டிரைவராக இருந்துக்கிட்டும் பயணிக்கலாம். டிரைவராக இருந்தால் தான் பயணிக்க முடியுங்கிற எண்ணத்தை மட்டும் நம்ம கைவிட்டுட்டால் போதும். அதனால் நம்ம ஞானியாக இருந்தால் மட்டும் போதும், குருவாக இருக்கணுங்கிற கட்டாயம் இந்த இடத்துல கிடையாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள